இந்த சர்வைவர் சீசன்ல இதுக்கு அப்புறம் வேடர்கள் கிடையாது, காடர்கள் கிடையாது, மூன்றாம் உலகமும் கிடையாது. இதுக்கு அப்புறம் கொம்பர்கள். வணக்கம், நான் சந்திரா துரோணாச்சாரியார். வெல்கம் டு SD ரெக்ரியேஷன் எம்பையர் வழங்கும் சர்வைவர் அப்டமேட் டே நம்பர் 51. இந்த நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யத்தை மூட்ட நிறைய நிகழ்வுகளை கொண்டு வர போறாங்க. இது ப்ரீ ரெக்கார்டிங்கா இருந்தா கூட அதோட டெம்டேஷனே, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன சேலஞ்ச், அடுத்து என்ன டாஸ்க், அடுத்து எப்படி காம்ப்ளிகேஷன்ல இது வெளியாகுறாங்க, அடுத்து அர்ஜுன் சார் என்ன சொல்ல போறாரு, அடுத்து இந்த கான்டெஸ்ட் என்ன செய்ய போறாங்க, அடுத்து யார் எவிக்டட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பட்சத்துல பேசும் போது டெய்லி இந்த நிகழ்ச்சி வரவாசி நம்ம மனசெல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. தீபாவளி வருதோ இல்லையோ சர்வைவரை மிஸ்ஸே பண்ணக்கூடாது, இல்லாட்டி நம்ம பின்தங்கிடுவோம். ஒரு நாள் விட்டோம் நினைச்சுக்கோமே, ஒரு வாரம் பின்தங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, டோட்டலா டே 51 ரேப்பாக பாத்துருவோம். ஆதியில கொம்பர்கள் என்னமோ சொல்லிட்டு இருந்திய, அது என்னதுப்பா அப்படின்னு கேட்டீங்களா? அந்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாகும். நேத்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி தான், அதாவது கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடக்கும். அதாவது ட்ரைப் லீடருக்கு உண்டான ஒரு டாஸ்க் நடக்கும் போது இதுல யார் ட்ரைப் லீடா இருப்பா சொல்லிட்டு பேச்சுவார்த்தைலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீ நிலுப்பா நான் நிலுப்பா அப்படி பேசிட்டு இருந்தேன். சோ எல்லாரும் வந்து அசம்பல் பண்ணிட்டு ஒரு டாஸ்க் இருக்கு, இதை வந்து பயங்கரமான டாஸ்கா தான் இருக்கும் சொல்லிட்டு வேடர்களும் காடர்களும் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு ஓலை வந்து மூன்றாம் உலகத்துக்கு போனுச்சு. நீங்க மூணு பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு. இந்த மூணு பேர் கிளம்பி வர்றது யாரு? அம்சாட்டு, நம்ம எல்பி, அதுக்கப்புறம் விஜயலட்சுமி. இந்த மூணு பேர் இந்த ஐலண்ட்குள்ள வந்தாங்க. இந்த ஐலண்ட்குள்ள வரும்போது எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது நடிச்சாங்களோ இல்லையான்னு தெரியல, பட் அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட் வந்து தெரிய வந்துச்சு. ஓ ஹே விஜய் அக்கா, ஹே எல்பி, நீ போல ஹம்சாட்டு மச்சான், நீ இருக்கியா அப்படின்னு இருக்கிற ஒரு முகத்துல மாற்றங்கள் மாறுறது வந்து தெரிய வந்துச்சு. அதுல சொன்ன மாதிரி காடர்களுக்கு வந்து வெள்ளனியாவே நிறைய இன்ஃபோ தெரிஞ்சிருக்கு. அதுல என்னன்னா, நம்ம காயத்ரி வந்து ரொம்ப நாள் குயின் ஆஃப் ஐலனா தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இருந்தாங்க இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து மிஸ் லேக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் யார் இன்ஃபர்மேஷன் டெலிவர் பண்றாங்க தெரியல. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா அம்சாட் இந்த கேம்குள்ள வர்றது, லட்சுமி பிரியா இந்த கேம்குள்ள வர்றது, விஜயலட்சுமி இந்த கேம்குள்ள வர்றது முக்கியமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள இருக்க வேண்டியது நம்ம காயத்ரி, குயின் ஆஃப் ஐலண்ட் இருந்திருந்தா ஒன்றும் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்கு தான் எதிர்பார்த்தாங்க. டாப் த்ரீக்கு போறத ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தேன் அவங்களோட. அவங்க சொன்னாங்க, என்னோட ஆசையை என்னன்னா வின்னர் ஆகும், இல்லாட்டி டாப் த்ரீல போய் நிக்கணும். பட் நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக் சொல்றத, நான் செஞ்சது கரெக்ட் தான், பட் அது பார்த்தமா பிறரோட பார்வையில பார்த்தா அது ஒரு மிஸ்டேக் மாரி தெரியுது. பட் அது நான் அட்மிட் பண்ணிக்கிறேன், அது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அம்சாட்டை நான் ஏமாத்தி இந்த கேம்க்கு அழைச்சது தான் தப்பு. ஆனா அம்சாட் கூட மோதறது நான் தப்பே கிடையாது. நான் டெஃபினெட்லி 100% தான் கொடுத்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஐம் லாஸ். அந்த லாஸ் வந்து ஈடு கட்டவே முடியாது. வரலாறு பேசப்படுற ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா சர்வைவர் சீசன்ல வந்து மூணாவது நாளே ஐலண்ட் விட்டு எவிடேட் பண்ணிட்டு ஏறத்தார ஒரு 45-48 வந்து தனிப்பட்ட ஒரு ஐலண்ட்ல உட்காந்துக்கிட்டு அங்க சர்வைவ் பண்றது ஒரு சாதாரண விஷயம். அவங்க தான் சோல் சர்வைவரா இருக்க வேண்டியது. இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தா பயங்கர சப்போர்ட் இருந்திருக்கும், அவங்களுக்கும் ஒரு பெரிய லெவல் ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. பட் அவங்க இல்லாத பட்சத்துல ஷோல என்னமோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நேரம் நிகழ்ச்சிக்கு வந்துடும். இவங்க மூணு பேர் வந்துட்டாங்க. இந்த மூணு பேர் வருஷப்படுத்தி அர்ஜுன் சார் சொல்லியிருந்தாரு, இந்த மூணு பேரும் வந்து கேம் குள்ள சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ஏ தலைவன் வந்துட்டானா எது காடர்கள், ஆ விஜயாக்கா இருக்காங்க, லட்சுமி பிரியா இருக்காங்க, அம்சா இருக்கு, எல்லாத்தையும் நான் யாரெல்லாம் வெளியாக்குனாங்களோ யாருனாலும் வெளியாகணுங்களோ எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது சடனா ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. என்ன ட்விஸ்ட்னா, இந்த மூணு பேர்ல ஒரு ஆள் மட்டும் தான் இந்த ஒரு ட்ரைக்குள்ள டைரக்டா ஓட்டிங் பண்ணி உள்ள கிழிக்க முடியும். இன்னும் ரெண்டு பேர் போட்டி போட்டு வின் பண்ணா மட்டும்தான் இந்த ட்ரைக்குள்ள வர முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அர்ஜுன் சார் சொல்றாரு, நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் டீம்ல ஞாபகம் இருக்கா யார் வந்து ட்ரைப் லீடரா இருக்கிறதுக்கு ஆப்ஷன் பண்ணி கழுத்துல மாலை போடுவாங்களே அதே ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க. சரி, மாலை போடுங்க, யாருக்கு அதிகமான மாலை இருக்கோ அந்த மணிமாலை, மணிமாலை அதிகமான அளவு இருக்கோ அவங்க ட்ரைப்குள்ள வந்துடலாம். அந்த ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க. அப்போ ஆதியில இந்த அம்சார் என்ன சொன்னாரு, எனக்கு வேடர்களை வந்து அதுல எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு பிரஷர். ஆனா இந்த காடர்கள் அணியில பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நான் நானாவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாமே நெப்போட்டிசம், மெனிபுலேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படி பேசினவரு. ஆனா காடர்கள் அணியிலேருந்து ஒரே ஆள் தான் இவர் கழுத்துல மாலை போட்டாங்க, யாரு? உமாபதி. ஆனா மெத்தவங்களா வேடர்கள் அணியிலேருந்து நந்தா, அதுக்கப்புறம் நாராயணனு, ஐஸ்வர்யா, இவங்கெல்லாம் சேர்ந்து அம்சாடு கழுத்துல மாலை போட்டாங்க. அம்சாடு என்ன சொன்னாரு,
மாஸ்டர் மைனா இருக்கிற நந்தா அவர் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படி இப்படி துப்புனாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜிக்கா கேம் பிளான் பண்ணாரது இல்ல, அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்துறதை விட இவரை காப்பாத்துறது இந்த பெட்டர் சாய்ஸா இருந்துட்டு நந்தா அம்சாட காப்பாத்த ஐஸ்வர்யா நந்தாவை காப்பாட நாராயணன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நந்தா யாருக்கு போடுறாரோ நாராயணன் பொண்டாடிக்காரியா அப்படியே போய் போடுவாங்க. சோ அம்சாட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரைப் குள்ள வந்துட்டு அந்த சைட்ல பார்த்தோமா உமாபதி வந்து அம்சாட்டுக்கு போட்டவாசி விஜயலட்சுமிக்கு வந்து ஒரு மன வருத்தம். அதுல பார்த்தோமா விஜயலட்சுமி என் தம்பி தான் எனக்கு ஒரே ஞாபகமா இருக்கு, உமாபதி பேசுறதுதான் எனக்கு ஞாபகமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல காயத்ரி ஐலண்ட் விட்டு வெளியாகும் போது கூட காயத்ரி சொன்னாங்க நீங்க அப்படியே ட்ரைப் குள்ள போயிட்டீங்கன்னா உமாபதி கிட்ட சொல்லுங்க ஐ மிஸ் இஸ் ஜோக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி இருக்கிற ஒரு டெம்டேஷனான ஒரு ஆளை தம்பி வந்தா தம்பி அரவணைப்பான் தம்பி வந்து பாசத்தை காட்டுவான் அப்படி எதிர்பார்க்கிற நேரத்துல டக்குன்னு மாலையை கொண்டு அவங்க அம்சாட் கழுத்துல போடும் போது விஜயலட்சுமிக்கு வந்து பெனிசா போட்டாங்க, அதுக்கப்புறம் விக்ரன் போட்டாரு. அதே நேரத்துல யாரு என்னாலதான் விஜயலட்சுமி அக்கா வந்து வெளியாவினாங்க, நான் திருப்பி ஓட் பண்ணி அவங்க ஐலண்டுக்குள்ள கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு சரணும் போய் ஓட் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல விஜயலட்சுமி இருக்கும் போது சரண் ஓட்டு போன லேசா கண்ணு கலங்கிருச்சு. என்ன அர்த்தம்னா டே எதிரியா இருந்து முதுகுல குத்தியும் இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றான், தம்பி தம்பி சொன்ன இவன் நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ணல பத்தியா, கழுத்துல மாலை போட்டு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லிடுறான். அந்த விஷயத்த சொல்லாத பட்சத்துல அவன் மனசு கலங்கிறது வந்து தெரிஞ்சு இருந்தாலும் அவனோட கேம் பிளே அப்படின்னு. ஆனா அந்த விஷயத்த செஞ்சது குற்ற உணர்ச்சியோட இருந்தாரு பாருங்க உமாபதி. This is for Viji mom, super mom அப்படி கத்துற ஞாபகம் இருக்காப்பா. அந்த அளவுக்கு ஒரு டிராமா, அந்த அளவுக்கு சீன் போட்டு சரண் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எலபரேஷன் பண்ணி இங்க கண்ணு முன்னுக்கு நின்று விஜயலட்சுமியை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம், நீ காப்பாத்தல. அப்ப இங்க யாரு ட்ரூ பிளேயரா இருக்காங்க, இங்க யாரு நெப்போட்டிசம் பண்றாங்க, இந்த குரூப்ல யாரு ஃபேவரிசம் பண்றாங்க? ஆனா எதுக்கு எடுத்தாலும் நாங்க ஃபேவரிசம் பண்ணல, நாங்க கரெக்டா இல்லாதோம் அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃபேவரிசம் ஆடுற மக்கள் மட்டி இவர் வந்து அக்யூசேஷன் பண்ணாரு. விக்ரனும் அதே கதை தான், உமாபதி அதே கதை தான், இவங்க தப்பு செய்யறாங்க அவங்க தப்பு செய்யறாங்க அவங்க தப்பு செய்யறாங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. லட்சுமி பிரியா வாஸ் வெல் டன் பிளேயர், சூப்பரான பிளேயர், டிசர்வ் ஆன பிளேயர், அதனால அவங்களுக்கு நான் ஓட் பண்ணணும்னா இல்ல, நான் எவிடேட் வேணா பண்ண எலிமினேட் வேணா பண்ணுவோம், பட் ஓட்டிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம், நாங்க காப்பாத்தணும் விரும்பல. அப்ப என்ன அர்த்தம், நீங்க டைரக்டா லேபிள் பண்ணும், ஒரு எதிரிய டைரக்டா லேபிள் பண்ணும், யா என்னோட நீ ஸ்ட்ராங்கா இருக்க, எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு என்னன்னா உன்னை எலிமினேட் பண்றது, சோ நான் எலிமினேட் பண்றேன், இந்த கேம்ல நான் ஸ்ட்ராங்கா நின்றுவேன், நான் உன்னை பக்கத்துல வச்சிருந்தா நான் தோத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேஷன் பண்ணா இது கெத்து. இல்ல உன்னை என்னோட நீ வீக்கா இருக்க, உன்னை எலிமினேட் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கும், ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் நீ ஏறி நின்று என்னை மிதிச்சுட்டேன்னா அதனால நான் உன்னை எலிமினேட் பண்ண, இப்படி சொல்லிடலாம். இல்ல நீங்க ஒரு சூப்பரான பிளேயரு, உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது, பட் இருந்தாலும் என்னோட ட்ரைப்புக்காக நான் உங்களை எலிமினேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னொருத்தவங்களோட கேமை நெப்போட்டிசம் பண்றீங்க. ஒருத்தவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவங்களுக்கு வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறது வந்து அவங்களோட டேலண்டா இருந்துச்சா வேற கணக்கு, டேலண்ட் இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இவங்களை விரட்டி அடிக்கிறது அது பேர் நெப்போட்டிசம். அதுதான் நீத்து வந்து எலிபரேஷன் பண்ணிடுறேன். அதே நேரத்தில் நாராயணன் வந்து யாருமே எலிமினேட் பண்ண மாட்டாங்க. எதுனால பார்த்தோம், நாராயணன் தான் த சோர்ஸ் ஆஃப் எப்படி உமாபதி அந்த ட்ரைப்ல வந்து டிப்ளோமேட்டிக்கா இருக்காரோ அதே மாதிரி தான் நாராயணன் இந்த ட்ரைப்ல வந்து டிப்ளோமேட்டிக்கா இருக்கு. இனிகோக்கு சரி, ஐஸ்வர்யாக்கு சரி, சரணுக்கு சரி, நந்தாக்கு சரி, அவர் டிப்ளோமேட்டிக்கா கேம் விளாடுறாரு. அதனால அவரை விளையாக்கிட்டு இந்த கேம் எப்படி இருக்கும் பாத்துங்க, யாரு கூட மிங்கிள் பண்ண முடியாம இருக்கும் வேடர்களுக்கு. ஸோ அதனால தான் நாராயணன் பத்திரமா பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு கேமுக்குள்ள இப்படி போனோன்னா அந்த சைட்ல எல்பிக்கு ரெண்டே பேர் தான் ஓட் பண்ணாங்க, ஒன்னு லேடி கேஷ், இன்னொன்னு பார்த்தா இனிகோ. இனிகோ எதுக்கு ஓட் பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும், என்ன காப்பாத்தினவங்க ஒருத்தவங்க இந்த கேம் விட்டு வெளியாயிட்டாங்க, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, பட் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு திருப்பி இந்த கேமுக்குள்ள கொண்டு வரதா நான் அவங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அம்சாட்டுக்கும் போடல, விஜயலட்சுமி போடல, டைரக்டா எல்பி போட. இது என்னன்னா விசுவாசமான ஒரு பிளேயர். சோ இந்த விசுவாசத்தை வந்து இப்படி தரமா கட்டுறாரு. இந்த கேமுக்குள்ள யார் டிசர்வா இருக்குன்னு சொல்ற அந்த நிர்ணயிக்கிற ஃபார்மேட்ல கிடையாது. சோ அதனால உமாபதி செஞ்சது கரெக்ட் தானே அம்சாட்டுக்கு போட்டது அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களா இருக்குல்ல, ரிவெஞ்ச் ஃபார் இது விஜயலட்சுமி, அப்ப சரணை பத்தி டவுன் கிரேட் பண்ணி பேசியிருந்தாங்க, பின்னாடி வந்து குத்தி குத்தி பேசுறாங்க, அந்த விஷயத்துக்குலாம் எங்க ஒரு முடிவு? ஓகே சரண் நீ ஓட்டு போட்டு அவங்களை வெளியாக்கல, நான் ஓட்டு போட்டு காப்பாத்துறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தா விஜயலட்சுமிக்கு ஒரு அளவுக்கு ஃபேஸ் கிடைச்சிருக்கும். அந்த ஃப்ரேம் இல்லாத பட்சத்துல உமாபதி இந்த மாதிரி செஞ்சிட்டாரு. ஸோ இதுல சொல்லுவாங்க காடு இருக்கிற நீங்க எதிரிப்பா, இது சொல்லி முடிக்கிறது என் தலைவலியே வந்துருது. சரி நேர நிகழ்ச்சி போயிடலாம். சோ 4 ஓட்டு ஃபோ அம்சட், 3 ஓட்டு ஃபோ
விஜயலட்சுமி ரெண்டு ஓட்டு ஃபோர் எல்பி அம்சாட் ஆட்டோமேட்டிக் ட்ரைப்புக்குள்ள வந்துட்டாரு. விஜயலட்சுமிக்கும் எல்பிக்கும் போட்டி, இதுதான் செம்மையான போட்டி. ரெண்டு பேரும் வந்து வெல் பிளேயர் இன் பசல் கேம், பட் ரெண்டு பேரும் வந்து இந்த சேலஞ்சிங்கும் சரி, டெம்போ கேம்லயும் சரி, டைமிங் கேம்லயும் சரி, ரெண்டு பேரும் பின்னாடி தான் இருக்காங்க. அதாவது ஈக்குவலி தான் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிடணும். அப்போ லட்சுமி பிரியாக்கு தெரியும், விஜயலட்சுமிக்கு கண்டிப்பாக உமாபதி தான் ஹெல்ப்பு கூப்பிட போறான்னு சொல்லிட்டு டைரக்டா உமாபதியை கூப்பிட்டாங்க. அப்போ உமாபதி கூப்பிட்டாலும் உமாபதி டிலே மாலை போயிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் ஏற்கனவே மாலை போட்டு காப்பாத்தலன்னு ஒரு கடுப்பு, இப்போ விஜயலட்சுமியை நான் தேய்க்க வச்சாலும் சாரி லட்சுமி பிரியா நான் தேய்க்க வச்சாலும் விஜயலட்சுமியை அவிட்டட் ஆகிறதுக்கு இவர் காரணமாயிருவாரு. அதே நேரத்தில் விஜயலட்சுமி தேய்ச்சிட்டாங்கன்னா லட்சுமி பிரியா எலிமினேட் ஆகிறதுக்கு இவர் காரணமாயிருவாரு. பெரிய லெவலில் டிலேமா, இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுத்தாரு. அதான் ரொம்ப சந்தோஷமா புழங்கி புழங்கி பேசினா அது ஒரு இடத்துல வந்து ஆப் அடிக்கும் சொல்லுவோம்ல, அதுதான் நடந்திருக்கு. ஸோ டைரக்டா விஜயலட்சுமி வந்து யாரை கூப்பிடலான்னு சொல்லும் போது அங்கேருந்து கண்ணை கட்டிட்டு ஐஸ்வர்யா சொன்னாங்க, என்ன கூப்பிடு என்ன கூப்பிடுன்னு. ஓகே நீ வாமா அப்படி சொல்லுவோம் வந்து, ஏன்னா அந்த கேம் விளாடணும்னு என்றவங்க தான் ஐஸ்வர்யா. ஸோ ஐஸ்வர்யா வந்து ஃபுல் ஃபிளெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க. ஏன் காட்டினாங்கன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்னு உமாபதி வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்க, கேப்டன்சில வந்து இவங்க தகுதியே இல்லை, ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்க. மூக்கியம் உடைக்கணும், இந்த ட்ரைப் பத்தி குறையா சொன்னீங்க லட்சுமி பிரியா, இதுக்கு முன்னாடி நீ வந்து சொன்ன யாரும் வந்து மெனிப்புலர் கிடையாது, அம்சாட் வெளியாக்குறதுக்கு நீ தான் ரீசனா இருந்தா அதை பத்தி தான் சொல்லாம நீ நல்லது பத்தி பேசிட்டு எங்களை பத்தி தப்பா பேசுன. உன் மூக்கியம் உடைக்கிறதுக்காக ஐஸ்வர்யா கேம் குள்ள வந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி ட்ரா த ராக்ல எடுக்கும் போது டைரக்டா வந்து லட்சுமி பிரியா தான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. 6:29 வந்து அந்த ரோலர் வந்து டெம்போக்குள்ள இருக்கணும். மொதல் ஒரு ரோலர் ரெண்டு ரோலர் ரோலர் கொடுத்துருவாங்க, அது இறங்கி வரத்துக்கிட்டே அந்த ரோலர் எடுத்து வைக்கணும். ஞாபகம் இருக்கா இந்த அவங்க பேர் ஓகே பார்வதி கேம்லயும் அதுக்கப்புறம் காயத்ரி கேம்லயும் வந்து ஒரு பந்து விட்டுட்டு அந்த பந்து வந்து இப்படி 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 போயிட்டு வருமா, அதே மாதிரி அந்த ரோலரும் அப்படித்தான் போயிட்டு வருது. ரொம்ப அருமையா செஞ்சிருந்தாங்க, ரொம்ப அழகான ஒரு டெக்னிக்கல் மூவ், அந்த ஒர்க்கும் வந்து செம்மையா இருந்துச்சு. இது பயங்கரமான ஒரு டாஸ்க், நீங்க வந்து ஸ்லோலி இன்க்ரீஸ் பண்ற ஒரு பிளிட் டாஸ்க். பிளிட் டாஸ்க் வந்து 0-1, 0-2, 0-3 அப்படி இன்க்ரீஸ் பண்ணும். அந்த டெம்போ இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் அந்த ரோலர் உழுவுது. ஸோ எவ்ரி 2 மினிட் ஒரு லோர் ஒரு ரோலரை வந்து அட் ஆன் பண்ணும், வாயே குளருதுப்பா. அது அட் ஆன் பண்ணும் போது அதோட டெம்போ வந்து மாறி வரும். ஸோ இன்னும் ஸ்பீடா போகும், இன்னும் ஃபாஸ்டரா போகும். அந்தாண்ட விஜயலட்சுமிக்கு வந்து ஒரே ஒரு டெம்போ தான், 6:29 30 செகண்ட் அடிச்சாலே போதும் அவங்க வின்னர் ஆயிருவாங்க. ஸோ இதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு கேம் விளாடணும். இவங்க எஃபர்ட் பண்ணும்போது இவங்களோட மைண்ட் செட் என்னன்னா அந்த ரோலர் வந்து ஒரு டெம்போக்கு போன பிறகு விடுறது தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பவுஸ் பண்ணி லேக்கா இருந்துச்சு. பட் அந்த நேரத்தில் காடர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா டைரக்டா விஜயலட்சுமிக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி ஒரு மூவ்மெண்ட் செஞ்சாங்க. இப்படி போடு, ஏய் குட்ரு கோ கோ அப்படின்னு சொன்ன கேட அங்க இருக்கிற எல்பிக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே என்னை விட விஜயலட்சுமி இந்த டைப்புக்குள்ள இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு அவங்க கணிச்சுட்டாங்க. ஸோ அதனால என்னை எலிமினேட் பண்றதுக்கு என்ன வேலை செய்யலாம், அதுக்கு உமாபதி நான் எடுத்தது ராங் சாய்ஸ்னு அவங்களே நம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டைப் விட்டு வெளியாகிறது வந்து பெரிய லெவல்ல வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு சொல்லலாம். ஏன்னா ஒரு வெல் நோன் பிளேயர் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, அந்த சான்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க, அந்த கேம் வந்து காம்படிட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த கேம் விட்டு வெளியாகிறதுக்கு வேற வழி இல்லாம தோல்வி கண்டு தான் வெளியாகினாங்க. விஜயலட்சுமி திருப்பி ட்ராக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ அர்ஜுன் சார் வந்து அம்சாட் கிட்ட கேட்கும் போது நீங்க எந்த ட்ராக் போக போது சொல்லும் போது அவர் காடர்களுக்கு சூஸே பண்ணல, இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்தேன்டா காடர்கள் தான் அந்த அருமை, என்ன பத்திரமா பாத்துக்கீங்க எனக்கு அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபீலா இருக்குன்னு சொன்னவரு சடனா வேடர்களை சூஸ் பண்ணாரு. என்ன அர்த்தம்னா வேடர்களை இன்னமும் அவரை மதிக்கிறாங்க, அவரோட எஃபர்ட்க்கு வந்து மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவரை வந்து இந்த டைப்புக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு மாலை போட்டு வர வச்சிருக்காங்க. அதனால காடர்கள் நம்பி ஒரு புண்ணியம் இல்லை சொல்லிட்டு டைரக்டா வேடர்கள் போயிட்டாரு. இவர் போன இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் முகம் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி அண்ணன் சூப்பர் பிளேயர் அப்படி இப்படி சொன்னாங்க, ஒருத்தன் இப்படி மாறுறானே என்ன அர்த்தம், நீங்க உங்க ட்ரைப் பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களே அந்த கேமை மாத்தி அமைக்கிறதாண்டா நான் உள்ளுக்கே பூந்திருக்கேன் அப்படின்னு அம்சரிப்பி உட்காந்து. ஆனா விஜயலட்சுமி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைப் தான் நான் என்னோட ஹவுஸ், நான் மாமியார் வீட்டுக்கு போக விரும்பல, நான் இந்த ட்ரைப்புக்குள்ளே இருக்க சொல்லிட்டு காரர்களுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோமோல வந்து அர்ஜுன் சார் வந்து ரிலீஸ் பண்ணி, இது வந்து நார்மலா சர்வைவர்ல நடக்கிற ஒரு இஷ்யூ, அதாவது ட்ரைப் வந்து உடச்சு விட்டுட்டு புது ட்ரைப்பை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ இதுக்கப்புறம் காடர்கள் கிடையாது, வேடர்கள் கிடையாது, மூன்றாம் உலகமும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஒரு அணி பேரு கொம்பர்கள்,
கொம்பர்கள்னா என்ன அர்த்தம்னா, இப்ப காடர்களுக்கு என்ன சின்னமா இருந்துச்சு, ஒரு 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 கம்பிங் கூரோன்னு சொல்லுவாங்க, ஒரு மலை மேல இருக்கிற ஒரு ஆடு. இந்த ஆடு வந்து எங்க ஊர்ல நம்ம மலை ஷூட் பண்ணுவோம்ல அந்த ஊர்ல கூட ஒரே ஒரு ஆடு இருக்கு, அது எப்போது புழுக்க போட்டு போயிட்டோம் அந்த மலை மேலதான் உட்கார்ந்து இருக்கும் வராது. ஸோ அந்த அந்த ஆடு, அந்த ஆடோட சின்னம் வேடர்களுக்கு என்ன சின்னம்னா ஒரு ஒரு பூலோட சின்னம், மூன்றாம் உலகத்துக்கு என்ன சின்னம்னா ஒரு வினம் பாம்போட சின்னம், ஆனா கொம்பர்களுக்கு என்ன சின்னம்னா ஒரு யானையோட சின்னம், ஒரு கும்கி யானை மாரி இருக்குல்ல, அந்த கும்கி படத்துல ஒரு யானை வரல அந்த யானையோட சின்னமா வச்சிருக்காங்க. சோ இப்போ வந்து எல்லாமே ஒன்று கூடி தான் இருப்பாங்களான்னு கேட்டா இதுதான் பெரிய கேள்வி. ஒரே ஐலண்ட் தான் வசிக்கணும்னு கேட்டா இதுதான் பெரிய கேள்வி. நடக்குமா? ஏன்னா இப்ப வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் காமிச்சிருக்காங்க அந்த ஐலண்டோட போஸ். அது எந்த ஐலண்ட் பார்த்தோமா, இந்த வேடர்களோட ஐலண்ட் தான் இந்த போஸ் வந்து காமிச்சிருக்காங்க. இப்ப அந்த பிளாக்கே வந்து வேடர்கள் அணியில தான் இருக்கு, எல்லாரும் வந்து நீல கலருக்கு மாறணும். இதுக்கப்புறம் ட்ரைப் கிடையாது, இதுக்கப்புறம் டீம் லீடரும் கிடையாது, எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் சேலஞ்ச். இதுக்கப்புறம் தான் டே பை டேயா ஒவ்வொரு ஆளும் வந்து எலிமினேட் பண்ண போறாங்க. இப்போ வரைக்கும் ட்ரைப்ல வந்து 6 பேர் வேடர்கள், 5 பேர் காடர்களா நிக்கிறாங்க. டோட்டலா பார்த்தா 11 பேர். ஏற்கனவே லேடி கேஷ் சொன்னபடி டாப் 8ல நிக்கிறாங்க சொன்னா, லேடி கேஷ்க்கு முன்னாடியே ஒரு 3 பேர் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது யாரா இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா தெரிவிக்கலாம். நானும் ஆவலா இருக்கேன் யாரா வெளியாவாங்க அடுத்த சேலஞ்சில். ஸோ அது பொறுத்திருந்து எதிர்பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் கேம் வந்து டஃப் ஆக போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்பி இருந்தேன், இது அதாவது அம்சாட் வந்து இதுக்கு அவர் சைட்ல வந்தானே பலமா சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பி இருந்தாங்க. இப்ப அம்சாட் டைரக்டா வேடர்கள் போன வச்சு இங்க இருக்கிற 6 பேர் அங்க இருக்கிற 5 பேரோட ஓட்டிங்க மெனிபுலேட் பண்ணலாம். அப்போ எப்படி இருந்தாலும் இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி சேலஞ்ச் வந்து ஒரு ஆளு காடர்கள் ஜெயிச்சாலும் அங்க இருக்கிற 4 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் எலிமினேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ சடனா பார்த்தா வேடர்கள் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறத பார்க்க முடியுது, ரொம்ப வீக்கான லிங்க்ல தான் வந்து இப்போ காடர்களை பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் கொம்பர்கள் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கலாம். நான் சந்திரா துரோணாச்சாரியர் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். இது எஸ்டி ரெக்ரேஷன் எம்பையர் வழங்கும் சர்வைவர் ஆஃப்டர் மேட் டே நம்பர் 51. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பெட்டர் பி சர்வைவ் டு பி எ சர்வைவர்.